Hello all, welcome to BYOS Computer Store. நம்ம ரெகுலராக பிசி பில்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங், ஸ்ட்ரீமிங், எடிட்டிங், அனிமேஷன் இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிசி பில்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலுங்க. ஸோ இந்த பிசி பில்ட் மெயினாக நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்காக பில்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிசி பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசி பில்ங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்பெக்கில் இந்த காம்போனன்ட்ஸ் வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. சேம் ஸ்பெக்கில் சேம் காம்போனன்ட்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பிசி பில் பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு பிசி பில்ட்லேயும் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் மூணு விஷயம் தாங்க. ஸோ அது நம்ம பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த பிசி காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே அமைஞ்சிரும். ஸோ ஃப்யூச்சரில் அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் பொறுத்து தான். ஸோ மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய மூணு விஷயம் ப்ராசஸர், மதர்போர்ட், கிராஃபிக் கார்டு. இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்டெல்ல i7 12700Kங்க. ஸோ 12700K ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரியஸ் இன் i7ங்க. ஸோ கோர் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து 8, நம்மளுக்கு எஃபிஷியன்ட் கோர் வந்து 4ங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 12 கோர் 20 த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசரு. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 5 GHz வரலும் நம்ம ஓவர் கிளாக் பண்ணலாங்க. ஒரு கே சீரீஸ் ப்ராசர் அப்படின்னா அதில் இன்டகிரேட்டடாகவே கிராஃபிக் இருக்குங்க, மினிமம் கிராஃபிக் இருக்கும். நம்மளுக்கு மினிமம் கிராஃபிக்கை தாண்டி செப்பரேட்டாக கிராஃபிக் வேணும்னா மட்டும் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணலாங்க இந்த மாதிரி ப்ராசரில். இந்த பிசி பில்க்கு நம்ம ஹையரன் கிராஃபிக் கார்டு வேணுங்கிறதுனால நம்ம செப்பரேட் கிராஃபிக் கார்டு டெடிக்கேட்டடாக ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா மதர்போர்டுங்க. அசூஸில் ப்ரோஆர்ட் B660 கிரியேட்டர் DDR4ங்கிற மதர்போர்டு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். B660ல ரெண்டு டைப் ஆஃப் மதர்போர்ட்ஸ் இருக்குங்க. நார்மலாக 12th Gen DDR5 RAM யூஸ் பண்ணக்கூடிய மதர்போர்ட் செப்பரேட்டாக வருதுங்க. DDR4 RAM யூஸ் பண்ணக்கூடிய மதர்போர்ட் செப்பரேட்டாக வருது. இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா DDR4, அதனால இந்த போர்டு நம்ம சூஸ் பண்ணது DDR4 வெர்ஷன் சப்போர்ட் ஆகக்கூடிய மதர்போர்டுங்க. ஸோ அசூஸில் ப்ரோஆர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு கிரியேட்டர் சீரீஸ் மதர்போர்டுங்க. ப்ரோஆர்ட் மதர்போர்டில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு மானிட்டர்லேயும் வருது. ஒரு ரொம்ப க்ரியேட்டிவ் பர்பஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரோஆர்ட் சீரீஸுங்கிறது அசூஸில் யூஸ் பண்ணுறாங்க. போர்டோட குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா அசூஸில் டஃப் சீரீஸில் RTX 3080 12GB கிராஃபிக் கார்டுங்க. ஸோ கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிராஃபிக் கார்டு வேணும்னு கேட்டனால நம்ம இந்த கிராஃபிக் கார்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. 3080ல ரெண்டு டைப் ஆஃப் கிராஃபிக் கார்டு வருதுங்க. ஒன்று வந்து 10GB கிராஃபிக் கார்டு, இன்னொன்று வந்து 12GB கிராஃபிக் கார்டு. ஸோ 12GB 3080லேயே ஒன் ஆஃப் த ஹையரன் வேரியண்ட். கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக அசூஸ் மதர்போர்டு, அசூஸ் கிராஃபிக் கார்டு தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால அவங்க கேட்ட சேம் B60 மாடலும் நம்ம 3080 மாடலும் அசூஸ்லேயே சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அசூஸ் டஃப் கிராஃபிக் கார்டு உங்களுக்கு அசம்பிளியில் பாருங்கள், இதோட குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிசி பில்க்கு தேவையான ஃபஸ்ட்டு மூணு காம்போனன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ப்ராசர், மதர்போர்ட், கிராஃபிக் கார்டு. இந்த பிசி பில்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டோம். இந்த பிசி பில்ட்டோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க கஸ்டமர் இந்த காம்போனன்ட் வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டது தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. வாங்க நம்ம பிசி பில்க்குள்ளே போகலாம்.
நம்ம 3080 பிசி பில் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த பிசி கஸ்டமர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மெடிக்கல் யூசேஜ் ப்ளஸ் அவங்களோட ஒரு சர்வர் மாதிரி ஒரு ஹையரண்ட் பிசிக்காக தான் இந்த ஸ்பெக் போயிருக்காங்க. ஸோ கிராஃபிக் கார்டு நார்மலாக ஹையராக இருக்குன்னு எல்லாருமே கேட்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்கிரேட் எதுவுமே வேணாம், இப்போவே ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னால தான் அவங்க 3080 12GB கிராஃபிக் கார்டு போயிருக்காங்க. இந்த பிசியோட கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட செகண்ட் டைம் பிசி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் ரெப்யூட்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா தான் கஸ்டமர் ரிப்பீட்டடாக அந்த ஸ்டோருக்கு வருவாங்க. நம்ம ஸ்டோரில் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அதனால தான் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக திரும்பி வர்றாங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பிசி பில்ட் லேப்டாப் எதாக இருந்தாலும் நாங்கள் 100% ஃபுல்ஃபில் பண்ணுவோங்க. எங்கள் ஸ்டோரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்டோரோட அட்ரஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பிசி ரிலேட்டடாகவும் லேப் ரிலேட்டடாகவும் எதாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.